இருக்கீங்க. நம்ம சுட்டி கிட்ஸ் சேனல் சார்பாக எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ஸ்பெஷலுக்கு நாம என்னடா பண்ணலாம்? நான் ஒரு ரெசிபி வச்சிருக்கேன், குலு குலு குலாப் ஜாமுன். குலு குலு குலாப் ஜாமுன், குலு குலு குலாப் ஜாமுன். நாங்க யூஸ்வலா எம்டிஆர் இல்லனா ஜிஆர்பி தான் வாங்குவோம். ஏன்னா அதுல பண்ணா சாஃப்டா இருக்கும். நான் 250 கிராம் பாக்கெட் எடுத்திருக்கேன். அதை ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டிக்கிறேன். இப்போ அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் இப்போதான் கத்துக்கிறேன், எனக்கு அந்த அளவா பிசைய தெரியாது. அதனால எங்க அம்மா தான் செய்யறாங்க. மாவு ஒரு 5 மினிட் சூடட்டும். நம்ம அதுக்குள்ளேயே சக்கரை பாக்கு ரெடி பண்ணிக்கலாம். வேற ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்து 4 டம்ளர் சுகர் கொட்டிக்கிறேன். அதுல 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சக்கரை தண்ணிய கொஞ்சம் 5-10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். நம்ம இப்போ ஜாமுன்ஸ உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் லைட்டா எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளங்கையில நல்லா தேய்ச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாவு எடுத்து குட்டி குட்டியா உருட்டி வச்சுக்கணும். நம்ம உருட்டும் போது நம்ம உள்ளங்கையில வச்சு நல்லா டைட்டா உருட்டணும். எங்க அம்மா எப்படி உருட்டுறாங்கன்னு நல்லா பாருங்க. அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். வாவ், சமையல் இருக்குல்ல. குட்டி குட்டி ஜாமன்ஸ அந்த பாத்திரத்துல நல்லெண்ணெய் தடவி அதுலயே வச்சுக்கணும். அதனால நான் கடைசி ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்தேன். அடேங்க அப்பா, வாவ், இந்த உலகமே கையில தான். இப்போ சக்கரை பாக்கு ரெடியா எடுத்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூளை தூவிட்டு இறக்கிடுங்க. எங்க அக்காவும் அம்மாவும் குலாப் ஜாமுன் செஞ்சிருந்தாங்க. நான் வந்து எப்ப கூட கூட விளையாண்டேன். கேமரா பார்த்த உடனே அது எனக்கு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுச்சு. சரி வாங்க, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்ப அடுப்புல எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த ஜாமுன்ஸ அதுல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் மாவு எடுத்து நல்லா போட்டு பாருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுன்னா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அட் அ டைமும் எல்லா ஜாமுன்ஸும் போடாம நான் ரெண்டு பேட்சா போட போறேன். இந்த ஜாமுன்ஸை போட்டுட்டு அப்படியே விட்டுறாம ஆயில உழுங்குற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேட்சை எடுத்து அந்த சக்கரை பாக்குல போட்டுக்கணும். Thank you.
ஸ்பூன்ஸ் எல்லாம் சக்கரை பாக்கில் போட்டுட்டு ஃபுல்லாக டிப்பாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் பேட்சையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் பேட்சை ஃபர்ஸ்ட் பேட்ச் மேலேயே போடக்கூடாது, செப்பரேட்டாக போட்டுக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்சோட ஜாமுன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அந்த சக்கரை பாக்கில் நல்லா ஊறி போயிருக்கும். அது மேலேயே போட்டோம்னா உடஞ்சி போயிடும்ல. அதுதான் நம்ம எம்மி குலாப் ஜாமுன் ரெடி. இப்போ என் தம்பியோட ஷேர் பண்ண போகிறேன். உலகமே ஏவாய்க்குள்ளதான். செமையா இருக்கு. வாயில வச்சோனே கரையுது. அதோட உங்க அன்பையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி இந்த தீபாவளியை நல்லா செலிப்ரேட்.